உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருடப்பிறப்பு, இந்த புத்தாண்டு பலன்கள், பிறந்திருக்கின்ற இந்த சுபாகிருத் வருடம், பிறக்கப் போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபாகிருத் வருடம் என்று பெயர். எப்படி நம்ம இங்கிலீஷ் 2022-23 அப்படின்னு நம்பரை வந்து நம்ம வைக்கிறோமோ, அதே போல தமிழ் வருஷத்துக்கெல்லாம் ஒரு நேம் இருக்கு. பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபாகிருத் வருடம், அந்த சுபாகிருத் வருடம் ஸ்பெசிபிக்கா உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இதுல என்ன கூடுதல் விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சுபாகிருத் வருடத்துல இரண்டு பயிற்சிகள் நிச்சயமாக நடக்க போகிறது. ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சுபாகிருத் வருடத்தை பொறுத்தவரை சனி பயிற்சி தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற ஒரு பயிற்சியாக அமைகிறது. ஆனா குரு வந்து நிலையா ஒரே இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிறார், அவரால் பெயர்ச்சி அப்படின்றத சொல்லவே முடியாது. ஸோ சனி பெயர்ச்சி இந்த சுபகிருத் வருடத்தில் அமைய போகிறது கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு. அது மட்டும் இல்லை, இந்த வருஷ பலனை சொல்வதற்கு முன்பாக இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பிளானட்டுடைய பொசிஷன், இந்த நாள் பிறக்கின்ற பொழுது, புத்தாண்டு பிறக்கின்ற பொழுது குரு பகவான் அதிசாரமாக மீனத்தில் அமர்கிறார். இது ஒரு சிறப்பு. சூரிய பகவான் சித்திர மாசம்னு சொன்னாக்கா, வருஷம் பிறக்கும் போது சூரிய பகவான் மேஷ ராசியத்திலே உச்சம் பெற்றிருப்பார். அந்த சூரியனுக்கு 2:12 மிக அருகாமையில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுவே இந்த வருடம் சுபத்துவமான வருடமாக அமையும் என்பதற்கு ஒரு ஆதாரம். அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு நேயர்களே, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டிய சுபகிரகம்னு எடுக்கும்போது குரு பகவான் மீன ராசியில் இருக்கிறார். அதே போல ராகுவும் கேதுவும் மேஷம் மற்றும் துலாத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். சனி பகவானை பொறுத்தவரையிலே வக்ரம், நிவர்த்தி மற்றும் இந்த காரணங்களாலே கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். அதாவது மகரம் மற்றும் கும்பம் இந்த மாதிரி ஒரு டிரான்சிட்ல சனி பகவான் அமர்கிறார். அப்ப இந்த 4 கிரகங்கள், மீனத்தில் குரு, மேஷத்தில் ராகு, துலாத்தில் கேது, மகரத்தில் சனி, ஆனாலுமே கூட கும்பசனியாக நம்ம அவரை எடுத்துக்கொள்ளலாம். இந்த 4 கிரகங்கள் தான் மெயின் ஒரு அடுத்த இந்த வருஷத்துக்கான பலன்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறது. ஸோ இந்த சுபகிருத் வருடம் உங்களுடைய வாழ்விலே எல்லா விதமான நன்மைகளையும் தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் நண்பர்களே, உங்க ராசிக்கான பலனை பார்த்து விடுவோமாக. அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு எல்லா வகையிலும் ரிஷபராசிக்கு நன்மையைத்தான் தருகிறது. ஒரு பக்கம் ராகு கேதுவால நன்மை, 12:12 இருக்கக்கூடிய ராகு கேது நன்மை செய்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, 3:11 இருக்கக்கூடிய குரு பகவானுடைய நன்மை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, 4:10 இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நன்மை. அப்போ ரிஷபராசியை பொறுத்தவரை உங்களுடைய கஷ்டகாலம் விலகியது அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த சுபகிருத் வருடத்தில் ஒரே ஒரு பயிற்சி தான் நடக்கப்போகுது, அது சனி பயிற்சி மட்டும்தான். அந்த சனி பயிற்சி கூட ஏற்ற இறக்கங்களோட கொஞ்சம் 4 மாதம் முன்ன 4 மாதம் பின்ன, இதே மாதிரி தான் சனி பகவான் வக்ரம், நிவர்த்தி, அதிசாரம் இதெல்லாம் அவ்வளவு நடந்துட்டு இருக்க போகுது. அவள் எப்படி பார்த்தாலும் ரிஷப ராசினியர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு கிரக அமைப்புகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் உள்ளன. மெயினா ரிஷபராசி என்பர்கள் ஏகப்பட்ட பிரச்சனை, அதாவது மெயினா கடன் பிரச்சனை, கடன் சுமைகள், ஊரை சுத்தி கடன் வாங்கிட்ட சாமி, என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் சாமி, எல்லாம் பைசா போய் லாக் ஆயிடுத்து, ஒரு இடத்துல போய் இந்த இடத்துல மாட்டிக்கிடுச்சு. இந்த மாதிரி சொல்லக்கூடிய ரிஷபராசினியர்களே, உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதை நீங்கள் இழந்தீர்களோ அதை மீண்டும் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. ரிஷபராசி நேர்களே, இழந்ததை மீண்டும் நீங்கள் பெற முடியும், நல்ல இடத்துக்கு நீங்க போய் ரீச் பண்ண முடியும். சரி, பிசினஸ் எப்படி இருக்கும்? பிசினஸை பொறுத்தவரையில் ரிஷபராசி நேர்களே சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. உங்க ராசிக்கு 7வது பாவத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார். உங்க ராசிக்கு 3வது பாவத்தை பார்க்கிறார். உங்க ராசிக்கு 5வது பாவத்தை பார்க்கிறார். அப்ப 3, 5, 7 என்ற இந்த சுபஸ்தானங்களை மெயினா பஞ்சமஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பூர்வ புண்ணியங்கள் ஏற்பட்டு ஜ
ஜென்ம ஜென்மாந்திரத்திலே உங்களுக்கு ஏதேனும் பாக்கியங்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நான் யாருக்கும் கெடுதலே பண்ணசாமி, நான் எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த நன்மைகள் தடைப்பட்டிருக்குமே ஆனால், தர்மங்கள் தடைப்பட்டிருக்குமே ஆனால், உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் தடைப்பட்டிருக்குன்னு சொன்னாக்கா அந்த தடைகள் விலகும். நல்லது நடக்க போகுது ரிஷபராசி நேயர்களே, குருவுடைய அந்த மீனராசி இருக்கக்கூடிய குருவா. அப்போ ஒரு பக்கம் ராகு கேதுவும் நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்க. 6-12 அமர்ந்திருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியை தருகிறார். 12 இருக்கக்கூடிய ராகு நல்ல முன்னேற்றத்தை தருகிறார். 6 இருக்கக்கூடிய கேது மறைமுகமான வருமானங்களை தரப்போகிறார். அதே போல உங்களுக்கு 11 இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவால் லாபம் அதிகரிக்கும். ரிஷபராசி நண்பர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். மெயினா ஒரு குருவுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய பேங்க் செக்டர், ஃபைனான்ஸ், அந்த பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், ஐடி ஃபீல்டு, ஐடி பிசினஸ் சென்டர்ஸ், ஸோ அந்த மாதிரியான ஃபேக்டரிஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே நன்மை நடைபெறக்கூடியதாக அமைகிறது. பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகும். உங்க பிசினஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பிசினஸ் காம்படிஷன்ஸ் இதெல்லாம் கூட குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, அதே போல வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இடமாற்றங்கள் அதிகமானதாக, ராகுவும் சனியும் இருக்கிறதுனால சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க, இடமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். உங்களுடைய ஹையர் ஆபீசரை கொஞ்சம் நீங்க அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத மின்படி அவமானங்கள், தலைமுனிவுகள், அதே சமயத்தில் பெண்களால் தொந்தரவு இல்லை ஆண்களால் தொந்தரவு, செய்யாத தவறுக்கு தண்டனையை அனுபவிப்பது, தலைமுனைவை ஏற்படுத்துவது, பேர் புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்துவது, இதெல்லாம் இந்த ராகு சனி செய்வாங்க. ஸோ ஜாப் செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உறவு முறைகளில் அதிக அக்கறை தேவை. ஆண் பெண் உறவு முறைகளில் ரொம்ப அக்கறை தேவை. சாமி, நான் இவரோட பழகிட்டு இருக்கேன், ஒரு 10 வருஷமாக பழகிறேன், நான் ஒரு 5 வருஷமாக பழகிறேன், ஏன்னா படிக்கிற இடத்துல பழகிறேன், எனக்கு அவர் தெரியும், அவர் ரொம்ப நல்லவங்க, நான் சொன்னேன் இப்படி பண்ண மாட்டேங்கிறேன், இந்த மாதிரியான வரக்கூடியவர்கள். அப்போ இதெல்லாம் எங்களுக்கு அமையுமா, அவர் எங்களுக்கு கிடைப்பாரா? அதே போல் கணவன் மனைவி எனக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க, திரும்ப வீட்டுக்கு வருவாங்களா? பொண்ணு சாமி வீட்டு விட்டு வெளியே போயிடுச்சு, வீட்டுக்கு வருமா? பையன் விட்டு வெளியே போயிட்டான், குடும்பத்துக்கு அசிங்கமாக போச்சு, வீட்டுக்கு குடும்பத்துக்கு தலைகுனிவு, இதெல்லாம் மீண்டும் எங்களுக்கு நடக்குமா? நாங்கள் திரும்பியும் நல்ல பொசிஷனுக்கு வருவோமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் சரியான பதிலாக அமையும். ரிஷபராசினியர்களே, இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிறதுக்கான நல்ல நேரம் வந்திருக்குது. அப்போ இந்த கிரகங்களை கொண்டு இந்த பிளானட்டுடைய பொசிஷனை வச்சு உங்க பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் எப்படி நம்ம எடுக்கும், ரெமெடி எப்படி எடுக்க போறோம் என்று சொன்னார். அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட் முக்கியம். அப்ப பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது இன்னும் கூட மோர் தன் டீட்டெயிலா எடுத்து உங்களுக்கான ரெமெடியை எடுத்து செய்வீர்களே ஆனால் எந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமா எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே போல நோட்டிபிகேஷன் பட்டன்ஸை பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா உலகம் முழுவதும் எல்லா விதமான ஆலய கும்பாபிஷேகங்கள் கைராசியான முறையில் செய்து தரப்படும். அதே போல திருமண வைபவங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து ருத்ர ஹோமம், சுதர்சன ஹோமம், இப்படி எல்லாவித ஆயுஷ் ஹோமங்கள், 60 கல்யாணம், 70 கல்யாணம், 80 கல்யாணம், திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், ஸோ எல்லா விதமான மங்கள விசேஷங்களும் மிக அதி அற்புதமாக கைராசியான முறையில் செய்து தரப்படும். சுவாமி திருக்கல்யாணங்கள் வேர்ல்டு வைடு, தேவையில் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு